ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு GoodReviews சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஏஜென்ட். இந்த படத்தை இந்த வாரம் ஜூன் 23 சோனி லிவில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் மூவி. அடுத்து த கேரளா ஸ்டோரி மூவி இந்த வாரம் ஜூன் 23 C5 OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. அடுத்து கிசிகா பாய் கிசிகா ஜான்கிற மூவி இந்த படம் இந்த வாரம் ஜூன் 23 C5 ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ரொமான்ஸ் கலந்த ஆக்ஷன் மூவி. அடுத்து ஜான் விக் சாப்டர் 4 மூவி இந்த வாரம் ஜூன் 23 லயன்ஸ் கேட் பிளே இன் இந்தியாங்கிற ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. அடுத்து மணிகண்டன் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்களிடையே மிக நல்ல வரவேற்பை பெற்ற குட் நைட் மூவி இந்த வாரம் ஜூன் 23 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவி. அடுத்து ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்த ஃபர்கானா மூவி இந்த வாரம் ஜூன் 23 சோனி லிவில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி. அடுத்து ஃபாஸ்ட் எக்ஸுங்கிற ஹாலிவுட் படம் அமேசான் பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து கேரளா கிரைம் பைல்ஸுங்கிற வெப்சீரிஸ் இந்த வாரம் ஜூன் 23 டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கலந்த ட்ராமா வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரும். அடுத்து ரஃபு சக்கர் சீசன் 1 ஹிந்தி வெப்சீரிஸை தமிழ் டப் பண்ணி ஜியோ சினிமாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் 30-40 மினிட்ஸ் இருக்கும். டோட்டலாக 9 எபிசோடு இந்த வெப்சீரிஸில் இருக்குது. நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.